திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து சென்ற மாணவர்களை விடையூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேனில் அழைத்துச் சென்றார். கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக 13 கிராமங்கள் போக்குவரத்து வசதியின்றி துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விடையூர் கலியனூரை இணைக்கும் மேம்பால பணிகள் பாதி அளவே நிறைவடைந்திருக்கிறது. அதில் ஏறி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடையூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலையின் ஏற்பாட்டில் வேன் மூலம் மாணவர்கள் பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டனர். மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கடைமுக தீர்த்தவாரியை ஒட்டி இரவு முழுவதும் வழிபாடு நடைபெற்றது. காவிரி கரையில் 7 இடங்களில் விஸ்வநாதர் கோயில்கள் அமைந்துள்ள நிலையில் கடைமுக தீர்த்தவாரி நேற்று மதியம் நடைபெற்றது. இதில் தர்மபுரம் இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணு. ஆதீன மற்றும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு முழுவதும் மக்கள் வழிபாடு நடத்தினர். இதையடுத்து முடவன் முழுக்கு நிகழ்ச்சி இன்று காலை 8 மணிக்கு நடைபெற்றது. மாவட்டம் அரியநாயகிபுரத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அரியநாயகிபுரம் பகுதியில் டாஸ்மாக் கடை உள்ள நிலையில் இதனால் அப்பகுதியில் தொடர் மோதல்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூடக்கோரி மனு அளித்தனர். ஒரு மாதம் விடமாட்டோம்.